உங்களுக்கும் லவ்வுக்கு எது தேவை? அழகு தேவையா, அறிவு தேவையா? லவ்வுக்கு அழகு தான் தேவை. ஏன் அறிவு இருந்தா அவன் எதுக்கு லவ் பண்றான்? அப்படியே இப்படி உன்னை பாக்குறதுக்கு நீ எப்படி இருக்க தெரியுமா தம்பி? எப்படி இருக்கற பாக்க வீட்டு வேலைக்காரமான் தானே இருக்கிறே தெரியும். உனக்கு ஒரு நாள் இருக்குமா பாரு. காலி கீழே துப்பாக்கி இருக்கு, எடுத்து சுடியா. ஐயோ எனக்கு சுட தெரியாத. ஏய், எதுக்கு எடுத்தாலும் சுட்டுவே சுட்டுவேன். ஆமா, ரொட்டி சுட்டுடுவேன். எது ரொட்டி சுடுவியா? அடி உம்மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசை கீழையான இசை இல்லையே. மூணு வகையான டிக்டாக்கர்ஸ். நம்பர் ஒன், 2000 வீடியோ போட்டிருப்பாங்க, 200 லைக்ஸ் தான் வந்திருக்கும். நம்பர் டூ, 200 வீடியோஸ் போட்டிருப்பாங்க, 20,000 லைக்ஸ் வந்திருக்கும். வா, வாட் எ பியூட்டி. நம்பர் த்ரீ, 20 வீடியோ தான் போட்டிருப்பாங்க, அப்படி சும்மா வளைச்சி ஒரு ஸ்லோ மோஷன் வரும், பார்த்தா 2 மில்லியன் லைக்ஸ் ஆஃப் இந்தியா அப்படியே போவோம். இதில் நீங்கள் எந்த வகையை சேர்ந்தவர்கள் கமெண்ட் செய்யவும். எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். இதை என்னால மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல சொல்ற பரதேசி, கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வரிச்சு சொல்ற. உங்க வீடியோ எல்லாம் சூப்பரா இருக்குங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்க வீடியோ எல்லாம் சூப்பரா இருக்குங்க. I love you. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. மரணம் என்னும் காலுக்கீழே துப்பாக்கி இருக்கு, எடுத்து சுடியா. ஐயோ எனக்கு சுட தெரியாத. ஏய், எதுக்கு எடுத்தாலும் சுட்டுவே சுட்டுவேன். ஆமா, ரொட்டி சுட்டுடுவேன். எது ரொட்டி சுடுவியா? அடுத்த அனாவசியம் நிக்க கூடாது. 10 நிமிஷத்துக்கு மேல எவனும் வெட்டியா பொட்டி கடையில நிக்க கூடாது. 4 பேருக்கு மேல சேர்ந்து நடுரோட நடக்க கூடாது. முக்கியமா தொடைக்கு மேல எவனும் லுங்கிய தூக்கி கட்ட கூடாது. மீறி கட்டா பட்டெக்ஸ் லாடி. பல்லுலயா மறந்துட்ட காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா 6 மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது. காதலிச்சா கவிதை வரும் கண்டு கொண்டேன் பின்னாலே. வெக்கப்பட்ட ரொம்ப அழகா இருப்பாப்ல பாருங்க. வெக்கம் இது பெண்மை பேசிடும் புதுவாசை வார்த்தைதான். மீசை இது எனக்கு மட்டும் சொந்தமாகும் கூந்தல் குழந்தைதான். ஹலோ, இருக்கட்டும். ஆமா, இதுல யார் அண்ணன் யார் தம்பி?
நீ தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருக்க போறியா? நீ தம்பியா இருக்கும்போது அதான் நீ அண்ணனா இருந்துக்கிறேன்னு சொல்ற. நீ தம்பியா இருக்க